தேவா டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, புனித அலோசியஸ் மேல்நிலை பள்ளியில் 92 to 96 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் நடக்குதுங்க. எக்கச்சக்கமான மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்கும்போது. இன்கேஸ் சொல்ல போனால், சின்ன குழந்தையாக இருந்து படித்தவங்க இப்போ அவங்களே மேரேஜ் ஆகி அவங்களோட சின்ன குழந்தைங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பழைய நினைவுகள் எல்லாம் தூண்டும் போது, மும்பையிலேருந்து, சென்னையிலேருந்து, அப்படி வெளியில் ஊர்லேருந்து எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு கான்டாக்ட்ஸாக ஒரே மாதத்தில் இவ்வளோ வர கான்டாக்ட்ஸாக சர்ச் பண்ணி எடுத்துருக்குறாங்களாங்க. உண்மையிலே ஒரு பெரிய சாதனை தான். சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் இல்லை, சிலுவை கிடைத்தால் சுமப்பதும் தான் உண்மையான நட்புமாங்க. அப்பேற்பட்ட அந்த ஸ்கூல் டேஸை நம்மளால் நிச்சயமாக மறக்கவே முடியாது. ஸோ இந்த ஸ்கூல் டேஸில் இவங்க என்னென்ன என்ஜாய் பண்ணாங்க, இன்றைக்கு பழைய நினைவுகளை தூண்டுற மாதிரி என்னென்ன மாதிரி ஃபன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன் தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே, உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். Thank you.
மறந்து வேண்டாம், பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். பத்து மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். பத்து வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம். இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். Yeah.
could be their aroma fan. Friendship, nam kanavugalai. Friendship, nam ninivugalai. Friendship, nam medayugalai. தேவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம இப்ப எங்க நிக்கிறோம் அப்படின்னா, அலோசியஸ் ஸ்கூலோட 96 ஓட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எங்க அப்படி பூத்து குலுங்கிட்டு இருக்காங்க பாருங்க, சிரிச்ச முகமா. சோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது, எல்லாருமே சிரிச்சு கலகலப்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்ட அவங்களுடைய அந்த மலரும் நினைவுகள்லாம் நான் கேட்கலாம் அப்படின்னு உங்களை விட நான் ரொம்ப ஆர்வமா இருக்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க உங்க பேரை. சொல்லுங்க. என் பேரு எஸ் ஆர்முகனி. ஓகே. கூடன்குளம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. நாங்க வந்து எங்களை எல்லாருமே பார்ப்போம், நினைச்சே பாக்கல. எல்லாருமே ஒரே செக்ஷனா இல்ல, தனித்தனி செக்ஷனா இருந்தாலும் கூடுறது இன்னைக்கு இங்கும் போது அதை எங்களுக்கு மறக்கவே முடியல. நாங்க அடையாளம் தெரியுதா உங்களுக்கு எல்லாம்? பிள்ளைங்க எல்லாம் தெரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், ஒரு 22 வருஷம் மட்டும் பாக்கவே இல்ல, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துலதான் பாக்க முடியும். 22 வருஷம் பாருங்க. அதாவது இந்த ஸ்கூல்ல இருந்து நாங்க மாணவியா தான் படிச்சுட்டு வெளியில போனோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தங்களுடைய ஹஸ்பண்டோட சேர்ந்து இப்ப அவங்க மனைவியாட்டு நாங்க இந்த வந்து சேர்ந்திருக்கோம். அதுல எங்க பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாருங்க வந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மரம் நட்டது வச்சது இதெல்லாம் நாங்க எங்க சார் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ணு நடும் போது நான் நாளைக்கு உங்க பிள்ளைங்க இந்த பக்கம்லாம் வரும்போது இது நாங்க வச்ச செடி அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இப்ப இவ்வளவு பெருசா பூத்து குலுங்கும் போது அது எங்க மனசுல பொண்ணு. இது வந்து மறக்கவே முடியாது வாழ்க்கையில. அப்ப வந்து எங்களுக்கு போன் கான்டாக்ட் யாருக்குமே கிடையாது. பிளஸ் டூட ஒருத்தரும் வேற வேற காலேஜஸ் அப்படி போயிட்டோம், கான்டாக்டே கிடையாது. ஊர்ல உள்ள லோக்கல் உள்ள பிள்ளைங்களை ஒரு சிலரை நான் பாத்திருக்கேன், அவ்வளவுதான். நான் மறுபடியும் எல்லாரையும் பார்ப்போம், பேசுவோம். ஏன்னா மும்பைல இருக்காங்க, சென்னையில இருக்காங்க பிள்ளைங்க, அந்த வந்திருக்காங்க, வராங்க சென்னையில இருந்து கோவா. அதனால எங்களுக்கு மறக்கவே முடியாது. பிரமாதம் கவிதை கவிதை ரொம்ப ஆர்வமா இருக்கு. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாத்துருக்கோம், அவ்வளவு பேரும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, ஒண்ணு சசி வந்துட்டா, இன்னும் ரெண்டு மூணு பேர் உண்டு, அவங்க எல்லாம் வரணும். என் பேர் சசிகலா. நான் கள்ளக்குறிச்சியில இருந்து வந்திருக்கேன், அங்க இருந்து வந்திருக்கோம். புதிய மாவட்டம், புதிய மாவட்டம், புதிய மாவட்டம் வந்து
ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொன்ன உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் தந்தோடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் கால் பண்ணி பேசணும். சும்மா இப்பலாம் அம்மா சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய பள்ளி 22 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் நாங்க உள்ள நுழைஞ்சிருக்கோம். உள்ள வரும்பொழுதே நம்மளுக்கு ஒரு நர்வஸா இருக்குது, ஏதோ புதுசா யாரெல்லாமே பார்க்க போற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நம்ம தோழிகளை பாக்குறதுக்கு தான். கல்லூரி நட்புதான் நட என்றும் மறக்காதே. அதாவது தோழிகள் நம்மளுக்கு அந்த எந்த கதையெல்லாம் கிடையாது, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறது. அந்த கதையை சொல்ல மறந்துட்டேன். இல்ல இல்ல நம்மளுக்கு சொல்ல மறந்த கதையை வந்து சொல்ல மறந்த கதையாவே இருந்து அதாவது பல பல நினைவுகள். இந்த ஹையர் செகண்டரி முடிச்சு போற வர உள்ள நினைவுகள்லாம் வந்து வருது. காலையிலிருந்து ஒரே ஒரு பாட்டு தான் மனசுக்குள்ள அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கு தேடலாம், கொட்டு வைத்த வாத்தியாரை தொட்டு வணங்கலாம், முட்டி போட்டு நின்ற இடத்தில் முத்தம் கொடுக்கலாம். அதாவது இப்போ அந்த பாட்டு தான் மனசுக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்கு. இன்னொரு பாட்டு ஓடிட்டு இருக்கு, ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்தை சொல்லக்கூடாதுமா? சோ அது வந்து ஆக்சுவலா வருஷத்துக்கு மேல ஆச்சு, பண்ண முடியல, நிறைய பண்ண முடியல, ஒரு சிலர் தவிர பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு போட்டோ பார்த்துதான் அந்த ஐடென்டிஃபிகேஷனே வர ஆரம்பிச்சது. ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கு.
குரூப்னுடைய ஆஸ்தான கவிஞர் புலவர் அசனலியார் தான் இதுக்கு சொந்தக்காரர். எனக்கு கவிதை எப்ப வந்ததுன்னா அந்த 96 குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு கவிதை வந்துச்சு. என்ன அப்படி இல்ல, அவர் வெள்ளச்சாமி ராத்திரி 12 மணி ஆனா பாட ஆரம்பிச்சிருவாரு. இல்ல இல்ல, அதாவது அவரு அவங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். அது என்னன்னா, நம்ம இரவு கவிஞர்னு கிடையாது, இவங்க கிட்ட நம்ம இந்த குரூப் ஆரம்பிச்ச பிறகு என்ன நடக்குதுன்னா, அதுக்கு ஒன்னு நம்ம ஒரு 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம், இவங்க 12 மணி வரைக்கும் தூங்க விடுறது இல்ல. இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அந்த அளவுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கும் நமக்கு தொந்தரவு, வேற நேரம் போகாம ஏதாவது நம்ம கிரிக்கி வைப்போம். அதை இவங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்தது எல்லாரும் மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வச்சு தண்ணி ஊத்தணும் செடிகள் தான் இப்ப மரமா மாறி. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். நாங்க பாக்கும்போது செடிகளா இருந்தது இப்ப மரமா இருக்கு. அப்போ வந்து வரும்போது வந்து தினமும் வரும்போது ஏதாவது குறும்பு இல்லைன்னா வந்து அடிப்பாங்கன்ற பயம் அந்த மாதிரி இருந்தது. இப்ப முத முதல்ல உள்ள வரும்போது என்ன வளர்த்த இடம் அப்படின்னு நான் வந்து உள்ள நான் நுழையும் போதே வந்து உள்ளுக்குள்ள வந்து ஏதோ வந்து மனசு ஏதோ ஈரமாகுது. ரொம்ப வந்து ஒரு திருப்தியா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்ற ஒரு சந்தோஷம் வந்து எதிர்பார்த்ததே இல்லை இதை நான். ஆமா, ட்ரெயின்ல நாங்கள் ஏறி உக்காந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் சென்னையில இருந்தோம் நான். நாங்கள் ஒரு 5-4 பேர் வந்து ட்ரெயின்ல வந்தோம். சாயங்காலம் 7 மணிக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஆமா இப்போ வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். எங்களோட பிசினஸ் டென்ஷன் வேலை எதுவுமே எங்களுக்கு ஞாபகம் இல்லை. குறிப்பா வீட்டம்மா போனே இல்லை, வந்தாலும் எடுக்கிறது கூட்டிட்டு அலோசியஸ் ஸ்டூடெண்ட்ஸோட 96 பேஜோட அப்படியே எக்கச்சக்கமான ஒரு ஃபன் மூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மேம் கிட்ட கேட்டலாம், உங்க பேர் என்னன்னு? ஹேமமாலினி. பார்த்துருக்கேன், நான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ் வரல. எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வரல? வரல. அந்த சாப்பாட்டுக்குள்ள கையை விட்டு எடுத்து ஆட்டையை போட்டு கடிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல. வரல. ஓகே, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க வந்திருக்கீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னொருத்தங்க அப்படி நியூஸ் ரீடர் மாதிரியே இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து கேட்டலாம். சந்தோஷமா இருக்கு. இல்ல வரல, வீட்டுலதான் நான் மட்டும்தான். மீரா. நாங்க வந்து டிசம்பர் 1st தேர்ட் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 1 மந்த்ல அவ்வளோ கேர்ள்ஸே கவர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 1 மந்த்ல 22 இயர்ஸ்க்கு அப்புறம் அது கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரிஸ்க் தான். ஆனால் இந்த ஒரு 20 இல்லை எப்படிலாமோ பிடிச்சோன்னு வைங்களேன், இந்த ஒரு 25 டேஸில் நாங்கள் ஒரு சிலர் வந்து 24 ஹவர்ஸ் ஒரு 4-5 மணி நேரம் தூங்குற டைமை தவிர இறங்கி தான் இவ்வளோ பேரை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க் தான், ஆனால் ஒரு 1 மந்த்ல இதை நாங்கள் முடிச்சது வந்து ஐ எம் சோ ஹாப்பி. உங்க பொண்ணா? உங்க பேர் என்னடா குட்டி?
இந்த விஷயம் நயன்தாராவுக்கு தெரியுமான்னு கேக்குறீங்களா? இல்ல இல்ல, ஓரளவு அவங்க ஃபேஸோட நல்லா காமிங்க மேடம். உங்க ஃபேஸ் அவங்க ஃபேஸோட மிங்க் மேட்ச் ஆகுற மாதிரி தெரியலையா? ரேகா ரேகா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. அப்படிலாம் யாரும் சொன்னது இல்லைங்க, சொன்னதுக்காக நன்றி. இதெல்லாம் நான் இப்பயும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பணம் கொடுத்து நான் சொல்ல சொல்ல. ஏ ரேகா மாதிரி ஓட்டுதுன்னா ரோ போட்டுடலாமா? இல்ல பணம் கொடுத்தெல்லாம் நான் சொல்ல சொல்லல, அவங்களே தான் சொல்றாங்க. I'm very happy. ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப இருக்கிறது மும்பை. ஆமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரீடா, ஜூலி, ரீனா, பாலா, மீரா மாற்றங்கள் இருக்கலாம், பட் உள்ளத்துல அதே ஃப்ரெண்ட்ஸ், அதே குழந்தைத்தனம் அப்படியே இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேயா? தேங்க்யூ 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 சோ மச். ஆசிரிய பணிய அறப்பணி அதற்கே உங்களை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆசிரியர்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அலோசியஸ் பள்ளி 92-96 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் சொல்லி கொடுத்த மிகப்பெரிய ஆசிரியர் பிறந்தைகள் தான் இதான். ஸோ இவங்களுக்கு சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தறல் உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். உண்மையிலே சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நீங்கள் இப்போ இந்த மாதிரி மீட்டிங் வச்சோன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க சார். முதல்ல உங்கள் பேர் சார்? சுந்தர் சிங். ஆமாம். இப்படி நீங்க எந்த துறை ஆசிரியர்? எகனாமிக்ஸ். எகனாமிக்ஸ் ரொம்ப, அதாவது இப்படி கெட்டுத்தரையில் இருக்கும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்ததில் உங்களுடைய பொசிஷன் என்னென்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இல்லை நாங்கள் ரிட்டையர்ட் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஆமாம் ஆமாம். இருந்தாலும் 22 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது ரொம்ப ஓரளவு பண்ண முடியுது. அதிகமாக பண்ண முடியல, ஆனால் ஓரளவு பண்ண முடியுது. நேம் ஆமாம், எல்லாரும் எங்களை தெரியுது. நேம் தெரியல, பட் ஃபேஸ் கேட்டு நமக்கு நல்லா ஃபேஸ் ரெசம்பிளன்ஸ் நமக்கு தெரியுது. சிலுவை மிக்கேல். நான் காமர்ஸ். காமர்ஸ் வொகேஷனல். காமர்ஸ் வொகேஷனல். பையங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது சொல்லி கொடுத்ததை அவங்க ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பிங்கிறத இப்போ அவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க, அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துறாங்க. ஏன்னா இந்த பணியினுடைய பெரிய உன்னதமான பணி இது. இது வந்து ஒரு பெற்றோர் செய்கிற பணியை நம்ம செய்கிறோம். அவங்கள உருவாக்குறதுல நமக்கு பெரிய பங்கு இருக்கு. இப்போ அவங்க உருவாகி இருக்காங்கிறத பார்க்கறதுல மிகப்பெரிய சந்தோஷம், உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் தான். இன்னும் கொஞ்சம் அதிகமா சந்தோஷமா இருக்குது. ஜஸ்டஸ் பிசிக்ஸ் பிசிக்ஸ் டீச்சர். இப்போ இந்த மாணவர்களுக்கு நாங்கள் ஏணிப்படிகளாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாருமே நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறோம்.
வால் அது அது எல்லா பீரியட்ல இருப்பாங்க, அதை நாங்கள் அந்த டைம்லயே மறந்துடுவோம். ஆமா, மிஸ்டீவியஸா இருக்கக்கூடிய பையங்க இருப்போம் அவங்க, ஆனால் நாங்கள் அதை கண்டுக்கிற இல்லை 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 ரிட்டையர்ட் ஆகி 4 வருஷம் ஆயிட்டோம். அப்படியா, சரி. என் பேரு ஜெசிகலா, நான் சுருண்டு போய் விழுந்திருக்கிறேன். அவ்வளவுதான், பத்தடி பாயணும் போல. மேத்ஸ் வந்து ஒரு ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட், நம்ம நினைப்பு தான். இப்ப மேத்ஸ்னாலே பொதுவா பசங்க பயப்படுவாங்க, நீங்க இப்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்களா? நல்லா இருக்கும். 37 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 37 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு மேம் கெத்தா சொல்றாங்க. மேம் நீங்க சொல்லுங்க. என்னுடைய பேர் வந்து வனஜா ஜெயக்குமாரி, நான் பாட்டனி டீச்சர். ஆமா, தேவா டிவி தேவேந்திரன் என்கிட்ட படிச்சான். தேவேந்திரன் சாரே இவங்க தான் படிச்சிருக்கிறாங்க. இப்ப வந்த உடனே பண்ணா ஒரு பையன் வந்து சொல்றான, உங்களை எல்லாரும் பாட்டனி டீச்சர் பாட்டனி டீச்சர் சொல்றாங்களே, ஏன் உங்க பேர் பாட்டனியா அப்படி வந்து கேட்டு அவருக்கான இங்கு படிக்குமா? அது ஒரு சரிப்பா, அவ்வளவு வேற சிரிச்சுட்டாங்க. இப்ப இப்ப சந்திக்கும் போது ஒரு பையன், டீச்சர் இந்த நான் நல்லா படிக்க மாட்டேன், இப்ப வந்திருக்கவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவன் சொல்றான், டீச்சர் நான் உங்க நீங்க சொன்னீங்க கடைசியில உங்களை பாக்கும்போது நான் உனக்கு பிராக்டிக்கல 50 போட்டுட்டேன், ஒரு 25 எடுத்து பாஸ் பண்ணிடுவியா அப்படின்ட்டு கேட்டீங்க, எனக்கு இப்ப அதான் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு போறான். டெய்சி மெட்டில்டா என் பேரு. நான் சுவாலஜி பயோ சுவாலஜி. பிள்ளைங்க எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க என் பீரியட்ல, ஏன்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இருக்காது. அது பிறகு வேற பிள்ளைங்க, ஆமா வாழ்த்தனமான பசங்க நிறைய இருந்தாங்க. பொண்ணுங்க ரொம்ப சேட்டை பண்ண மாட்டாங்க, ஏன்னா பண்ண மாட்டாங்க, ஏன்னா பையனு கூட படிக்கிறதுனால பொண்ணுங்கள் பண்ண மாட்டாங்க, பையன்கள் பயந்து அப்படி இருப்பாங்க. அதுல ஏன் கையெழுத்த கூட போட்டு போயிருவாருங்க ரெக்கார்ட் நோட் புக்ல. அப்படிங்கிறாங்க. நான் உண்மையிலேயே மறந்துட்டேன். மேலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலியா பாக்கும்போது அதை விட ரொம்ப நல்லா இருக்கு. அந்த குழந்தை குட்டிகளோட பாக்கும்போது எல்லாருமே அவங்க குழந்தை குட்டிகளை கூட்டிட்டு வந்திருக்கணும், நிறைய பேர் தனியா தான் வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீச்சர்ஸ் அண்ட் லேடி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீண்டும் தொடரலாம். நன்றி. வெல்கம் பேக் டு அலோசியஸ் ஸ்கூல். 96 பேக் ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம சூப்பரான கலகலகலப்பான நம்ம ஒவ்வொருத்தரோட இதை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சார் சார் இப்போ நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். சார் கிட்ட என்ன கேட்டுடலாம். சார் உங்க பேர் என்ன சொல்லுங்க சார். ஞானச்சந்திரன். ஞானச்சந்திரன். நான் அக்ரி இன்ஸ்ட்ரக்டர். என் பேரு சகாய பாஸ்கர். காமர்ஸ் சார் எடுக்கிறேன். நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ஆமா ஆமா. இது எனக்கு பக்கத்துல இருக்கிறதுனால டெய்லி ஸ்கூலுக்கு வரதான் செய்வேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம முந்தி பார்க்கும்போது எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க, இப்ப எல்லாரும் பெரிய ஆட்களா ஆயிட்டாங்க. ஆனாலும் அதே பாசத்தோட எப்பவும் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட. ஆமா, எப்ப பார்த்தாலும் நம்ம அந்த அளவுக்கு பாசத்தோட தான் பாத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். ஜேம்ஸ் மைக்கேல் ரஞ்ச். என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? நான் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப காட் ஃபாதரே நீங்க தான் சொல்லுங்க. இன்னொரு நியூஸ் எனக்கு கேள்விப்பட்டேன் சார், நீங்க நல்லா பாட்டு படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன்.
ஏதோ கொஞ்சம் பாடுவோம். பட் ஆனால் என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடலன் நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். 96 ஸ்டூடண்ட்ஸ் ஒரு கருப்பு காமராஜரே முன்னாடி. அலோசியஸ் பள்ளியின் 96 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட மலரும் நினைவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி மொட்டு மொட்டா விரிஞ்சி அப்படி பூத்து குலுங்கிட்டு இருக்குது. இந்த இதான் அந்த பூக்கள். இப்ப பாத்திரலாமா? சொல்லுங்க, உங்க பேர் என்ன மேடம்? சொல்லுங்க. ஜெனட். மறக்கவே முடியாது. இது ஒரு கனவா நனவா அப்படி ஒரு ரொம்ப ஒரு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். 20 வருஷத்துக்கு பிறகு நிறைய பேர் மீட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. எல்லாருமே ஆமா, பிள்ளைகள் ஓரளவு அதே மாதிரி இருக்கு. எப்போது மோஸ்ட்லி என்ன சாப்பாடு கொண்டு வருவீங்க ஸ்கூலுக்கு? நாங்கள் வெளியூர்ல இருந்து வர்றதுனால எப்படியும் தேங்காய் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் அப்படிதான் மேக்ஸிமம் வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எது? ஆட்டையை போடுவீங்க? இங்க எல்லாருமே வீட்டுக்கு போய் தாங்க சாப்பிடுவாங்க, அதனால நாங்க மட்டும் தான் இருந்து சாப்பிடற மாதிரி இருக்கும். பட் எங்க சாப்பாடு தான் கலவு கொடுத்துக்க வந்து யார் சாப்பாடு நாங்க வாங்கி சாப்பிட்டதில்லை. சூப்பர், நல்லா ஃபீல், சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க மேடம். என் பேரு சஜிதா. சஜிதா, நானும் தேர்ட் குரூப் தான். இன்னைக்கு 22 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஸ்கூல்ல எல்லாரையும் பாக்குறதுனால அப்போ உள்ள அந்த 17-18 வயசு அந்த ஞாபகமே வருது. அப்போ இப்போ நான் அவங்களை எல்லாரும் என்னன்னு தெரியலையே. உங்க செட்ல நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இருக்கிற இடம் தெரியாம பிள்ளை நீங்க தானா? சொல்லவே இல்ல. இப்ப எப்படி? இப்ப நல்லா பேசுவேன். நல்லா பேசுவீங்களா? ஏதாவது டியூட்டி இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்களாம் பாப்பா உங்க அம்மா ஸ்கூல்ல. ஓகே நைஸ், நீங்க சொல்லுங்க உங்க பேரு. ஆரோக்கிய பாத்திமா, தேர்ட் குரூப். பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து வந்திருக்கீங்களா? ஓகே, அப்படியே 96 படம் பார்த்த மாதிரியே இருக்குதா? ஆமா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்
எல்லாருமே வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் வரல. நீங்க மண்டேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரை? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும்? ஆமா. பாம்பேல இருந்து கோவால இருந்து எல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் என்ன நரட்டிகள் லூட்டிகள் இருக்குதுன்னு பாக்கலாம். ஓகே, சின்ன பிரேக் அப்புறம். தேங்க்யூ. என்னோட பேர் வந்து பன்னீர், எம் பன்னீர். நான் வந்து கடந்த 1996 பேட்ச்சில் வந்து இந்த ஸ்கூலில் படித்தது வந்து ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். சயின்ஸ் குரூப் செகண்ட் குரூப் எடுத்து படிச்சிருந்தேன். இதில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் கெட் டுகெதரில் இங்கே இணைஞ்சிருக்கோம். நான் வந்து மும்பையில் இருக்கிறேன். மும்பையில் ஒரு ஃபார்மா ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 22 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்க்குறதுக்கே ஒரு பிரமிப்பாக இருப்பு. கை காலம் அப்படி பார்த்தீங்கன்னா சிலிர்த்து வருது. ரொம்ப சந்தோஷமான தருணம். இதை ஒருங்கிணைத்து அனைத்து சொந்தங்களுக்கும் நம்ம நண்பர்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் அடுத்த வரவணங்களை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கோம். நன்றி. என்னோட பேர் லூர்து வில்சன். நான் வந்து 92-96 பேட்சில் இங்கே அலோசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். இப்போ வந்து சென்னையில் இருக்கேன், அட்வொகேட்டாக இருக்கேன். நான் ஒரு 22 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கோம். இது வந்து நம்ம ஊரில் சொந்தக்காரங்களோட ஒரு திருவிழா கொண்டாடினா எப்படி இருக்குமோ அதை விட மேலே ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து யாருக்கும் லைஃப்பில் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். இன்றைக்கி நாங்கள் அதெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இது ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும், 92-96 பேட்சில் உள்ள மாணவர்கள் மாணவிகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு இன்னும் நாங்கள் இந்த சந்திப்பை வந்து ரெகுலராக வந்து கண்டினியூ பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். நைன்டி டூ 96 பேட்சில் வந்து செகண்ட் குரூப்பு படித்தோம். அதாவது இந்த பள்ளியில் படித்ததில் வந்து எனக்கு மிக பெருமை, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது படிக்கிற காலத்தில் கூட நண்பர்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு சேர்ந்து சுற்றுனது கிடையாது. ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் தனித்தனி குரூப் குரூப்பாக போயிடுவோம். இன்றைக்கி ஃபஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்ட் குரூப்பு, ஃபோர்த் குரூப் சேர்ந்த எல்லா மாணவர்களும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விழாவை எடுத்து ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நிலையில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. அதாவது லைஃப்பில் வந்து இதால் அதாவது லைஃப்பில் வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குங்கிறத வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. அதாவது பல நிகழ்வுகள் இருக்கும், உறவினர் கூட நிகழ்வுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நண்பர்கள் கூட இவ்வளோக்குள்ள ஒரு ஒற்றுமையாக ஒரு தலை சிறந்த ஒரு ஒரு நண்பர்களுக்கு எடுத்துக்காட்டாக எங்களுடைய பேட்ஜ் விளங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இனிமேல் எங்கேயுமே நாங்கள் இனிமேல் நாங்கள் காணுவோமாங்கிறது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதனால் எங்களுடைய நண்பர்கள் குழு வந்து ஒரு விளக்க முடியாத விரிவானத்தின் மீது இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து பார்த்துருக்கிற நம்ம அனைத்து நண்பர்களும் ஒன்று சேர்ந்து இன்னும் இந்தளுடைய இந்த குரூப்பு, இந்த பேட்ஜ் இன்னும் வலுப்பெறணும், இன்னும் இது போன்ற பல நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு பல நலத்திட்டங்களை வழங்கி, அதாவது இதே மாதிரி ஒரு நண்பர்களுக்குள்ள ஊர்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேர் எடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த தருணத்தில் வந்து ஒரு சூழலையாக நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். இது கண்டினியூவாக தொடரணும், தொடரும். வல்ல இறைவன் இதற்கு உதவி புரிவான். உண்மையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நண்பர்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம், ஆனா கேமரா முன்னாடி பேச முடியல. கேமராவுக்கும் நண்பர்கள் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம நண்பர்கள் உண்மையில் நாங்களும் சந்திப்போம்னு நினைக்க கூட இல்லை. ஆனா சந்திக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. நான் படிச்ச ஸ்கூல்ல
நம்ம நண்பர்களோட 22 வருஷம் கழிச்சு நாங்க ஒரு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறோம் அப்படிங்கும்போது ஆக்சுவலா அந்த 22 வருஷம் மறந்து போச்சு, சுத்தமா மறந்து போச்சு. அன்னைக்கு நாங்க பிளஸ் டூ படிக்கும் போது ஒரு ஃபேர்வெல் டே என்ன ஒரு கலெக்டாக என்ன ஜாலியா இருந்திருப்போம் அன்னைக்கு, ஆக்சுவலா பயந்துருப்போம், இவ்வளவு ஃப்ரீயா இருந்திருக்க மாட்டோம். ஆனா அந்த ஒரு ஃப்ரீனஸ் அன்னைக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த சந்தோஷம் நினைக்கிறது அன்னைக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம், அந்த ஃபேர்வெல் டே அன்னைக்கு நாங்க எப்படி நடத்தணும் ஆசை பண்ண நினைச்சிருக்கோமோ ஆனா நடத்திருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம 22 வருஷம் கழிச்சு நண்பர்கள் இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இறைவனுக்கு நன்றி சொல்லலாம். இந்த இந்த டைம் எதுவுமே காலத்தில் வந்து நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்காதது, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கால நம்ம இந்த டைமிங்கில் நடக்கணும்னு சொல்லி இருக்கு. அது உண்மையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக என்ன பேசணும் எனக்கு தெரியல, ஆனால் பேசணும்னு தோணுது நண்பர் கூட சேர்ந்து. ஆனால் உண்மையிலே ஒரு லைஃப்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு திரும்ப திரும்ப ஒரு நிகழ்வு இருக்கு அப்படின்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் நடந்த சின்ன சின்ன சேட்டைகள் தான். நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து 92 9th ஜாயின் பண்ணேன், 9th சி படித்தேன், 10th பி, அதுக்கு பிறகு சயின்ஸ் குரூப் செகண்ட் குரூப் படித்தோம். படித்த எல்லா நண்பர்களும் சில பேர் அந்த முகம் மாறி இருந்தது, ஆனால் பேச்சு அந்த பாசங்கள் மாறவே இல்லை. அது என்னைக்கு மாறாதது. அதே மாதிரி நம்ம எங்க நாங்க படிக்கும் போது இருந்த ஹீரோ பிரபு உண்மையில எங்களுக்கு ஹீரோ தான். அதே மாதிரி நம்ம எங்க சயின்ஸ் குரூப்ல காமெடி மன்னன் போற யாரு மச்சா, அவன் கண்ட எல்லாம் மாத்தி வச்சா. ஹாய், என் பேர் ஃப்ரீடா சாலமோன். நான் இப்போது பாளையங்கோட்டையில் பிளைண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். நான் இங்கே 96 அலைசியஸில் ப்ளஸ் டூ முடிச்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீமில் உள்ள பிள்ளைங்க எல்லோரும் மறுபடியும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு காரணமாக இருந்த எங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பழைய ஆசிரியர்களை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மாணவர்கள் யாரையும் அடையாளம் தெரியல, இருந்தாலும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டோம். ரொம்பவே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா இந்த அனுபவம் தான். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைய மாதிரி ஒரு சந்தோஷத்தை உலகத்திலே பார்க்க முடியாது, அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. பாய்ஸ் எல்லாம் பார்க்க முடியல, ஒரு ஒரு அடையாளமே தெரியல, அது எக்ஸைட்டடா இருக்கு. இது இந்த வாழ்க்கையில இன்னை ஒரு இந்த சந்தோஷம் வந்து இதுவரையும் கிடைச்சதில்லை, அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒவ்வொருத்தரையும் பார்க்க பார்க்க மேலும் மேலும் சந்தோஷமா இருக்கும். ஹேமாலினி, நான் வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க ஆவலாக இருக்கேன், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிலா வசந்தி பார்க்கணும் ஆசையாக இருக்குது, அதுக்குதான் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட் வீக் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, கிடைக்காம சந்தோஷமாக இருந்துச்சு கேட்டப்போ. என் பேர் சசிகலா, நான் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கிறேன். 22 வருஷம் கழித்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றுபோது மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் நாங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறோம், அதுக்கடுத்தால் அதை ஏற்பாடு பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி. என் பேர் ஜோஸ்பின் ராணி, நான் பாவனாசம் பக்கத்துலேருந்து வந்திருக்கேன். ஒரு 22 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி.